தமிழ் அரசாங்கம் எனக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்கல, எனவே நான் கட்டணம் உயர்வுன்றாங்க. ஒன்று, தமிழ்நாடு மின்வாரியத்துறை வந்து மிகப்பெரிய நிதி பற்றாக்குறை இருக்குது, கடன் நெருக்கடி இருக்குது, வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்கறதுக்கு துட்டு இல்லை. வாரியமும் பேசுது, அரசாங்கம் பேசுது. நீங்களே சொல்லியிருந்தீங்க கடன் சுமை வந்து இன்னைக்கு அரசாங்கத்துக்கு இருக்கு. கடன் சுமை இருந்தால் அது அரசாங்கம் தான் பொறுப்பேற்குமே தவிர அது வந்து ஏழை எளிய மக்கள் மீது எப்படி மேலே போடலாம்? சரியான விஷயம், உண்மை அதான். அதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது, உன் கடனை உன் அதிகாரிகள் பண்ணக்கூடிய திருட்டுத்தனத்தை ஊழலை ஏண்டாத்துக்குமே சாதாரண மக்கள் மீது வைக்கிறீன்றதுனால தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எழுப்பக்கூடிய கேள்வி, யார் தவறு செய்தாலும் யார் ஊழல் செய்தாலும் அவன் மீது நடவடிக்கை நம்ம கண்டி மக்களை வஞ்சிக்கூடாது. எனவே தான் இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுறோம்னா, வரக்கூடிய 25ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க மின்கட்டண உயர்வுக்கு எதிராக போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஈடுபடுகிறது. முதலாவது விஷயம், மின்கட்டண உயர்வை திரும்ப பெறணும். இரண்டாவது என்னன்னா, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்தது போனோம்னா மாதந்தோறும் கட்டணம் ரீடிங் எடுக்கக்கூடிய முறையை உருவாக்கணும். மூன்றாவதாக, இங்கே ஊழலுக்கு உள்ளாகப்பட்ட எல்லா வித யார் யாரெல்லாம் காரணமாலும் அவங்க மீது நடவடிக்கைக்கு வந்து போவதுக்கு வந்து அரசாங்கம் செய்ய வேண்டியிருக்குது. இதோடு சேர்ந்த மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு மின்சாரத்துறையில் வந்து பார்த்தோன்னா மின் வீட்டில் போய் கணக்கு எடுப்பாங்க இல்லையா, அதுக்கான அதிகாரி ஆளே கிடையாது. எனவேனா பல வீட்டில் கணக்கு ரீடிங் எடுக்கிறதுல அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. எனவேனா காலி பண்ணிடல் நிரப்பணும், காலி பண்ணி நிரப்பும் போது தான் இந்த வேலையெல்லாம் வந்து செயல்படும். இதையெல்லாம் செயல்படுவதில் நிதி ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசை வஞ்சிக்குது என்று சொன்னால் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைத்து ஒன்றிய அரசுக்கு எதிராக உரிமைக்கான போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும்.